Hi, welcome back to my channel, Kutty Pattus. Now, we will talk about the recipe. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருள்லாம் dry roast பண்ண போறோம். இதல வந்து 2 ஸ்பூன் மிளகு போட போறேன். 1/2 ஸ்பூன் சீரகம் போடுறேன். 1 ஸ்பூன் தனியா போடுறேன். இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் போடாம வெறும் dry roast பண்ணிக்கணும் வெறும் கடாயிலே இந்த ஸ்மெல் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு இது நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும் இந்த குழம்போட பேஸ் இதுதான் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே dry roast பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது ரோஸ்ட் ஆயிடுச்சு நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இத வந்து ஒரு ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இத வந்து அரைச்சு எடுத்து வர போறேன் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைக்கணும் இது கூடவே நம்ம ஒரு 1/2 கப் தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து அரைக்கணும் பாருங்க இப்போதான் இதோட பேஸ்ட் நான் வந்து மிளகு சீரகம் ஆற வச்சிருக்கீங்களா அது தேங்காய் சேர்த்து அரைச்சிருந்த பேஸ்ட் இதுதான் இப்போ இத வச்சு தான் நம்ம செய்ய போறோம் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன் இதல வந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் நல்லெண்ணெயில தான் செய்ய போறேன் இந்த குழம்பு அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா இது வந்து மண்சட்டில செய்வாங்க இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இந்த ரெசிபி வந்து எனக்கு வந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு அதே ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுபடணும் நான் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம வதக்கிட்டே இருக்கணும் அப்படியே இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து ஸ்மெல் செம்மையா வருது இந்த மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்றேன் கூட நான் ஒரே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன்
நம்ம வந்து மிளகுலாம் போட்டுக்கோ, நல்லா ஓவர் காரம் வேணாம். ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே லோ ஃப்ளேமில் விடுங்க. இது எல்லாம் பற்றி ஒன்றா அப்படியே வரணும். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த கிரேவி வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்பேன். உப்பு சேர்த்துட்டு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நான் அந்த அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணி, அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த குழம்பு வந்து நீங்கள் சிக்கன் மட்டன் இந்த சூப் செஞ்சால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். தக்காளி வேணும், வெஜிடபிள்ஸ் எப்பயாச்சும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி குழம்பு செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல திக்காகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி அவ்வளோதான், இறக்கிட வேண்டியது தான். நம்மளோட வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காத குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ரவுச்ச முட்டை ஒன்று கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு வந்து நாங்கள் பாயில் பண்ண எக் வச்சு தான் சாப்பிடுவோம். அதனால் நான் இதில் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூள் விட்டு அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பெல்லாம் இந்த மாதிரி வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.